நமஸ்காரம் வணக்கம் வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். இந்த சேனலில் நிறைய பாரம்பரிய சமையல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஒரு சேஞ்ச். என்ன தெரியுமா, என் பையன் ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சொல்லி தரப்போகிறான். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், கவலைப்படாதுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், பண்ணி பாருங்க, அப்புறம் சொல்லுவோம். இந்த மாதம் ஜூன் 21 வேர்ல்டு மியூசிக் டே. நம்ம சேனலில் எப்போதும் ரெசிபி பண்ணச்ச 7 பார்ட் இல்லாமல் ரெசிபி பண்ணதே கிடையாது. இந்த இது ஸ்பெஷல், அதனால் இந்த சேனலில் இந்த ரெசிபி பண்ணச்ச கண்டிப்பாக 7 ஒரு பாட்டு பாடுறா. அந்த இளவயதில் ஆற்றங்கரை மணலில் காலடி தடம் பதித்தோம் யாரளித்தார், நந்தவன கரையில் நட்டு வைத்த செடியில் முட்டு விட்ட மோதர் பூவை யார் பறித்தார், காதலர் தீண்டாத பூக்களின் தேனில்லை இடைவெளி தாண்டாதே என் வசம் நான் இல்லை, தொட தொட மலர்ந்ததென்ன பூவே, தொட்டவனை மறந்ததென்ன பார்வைகள் புதிதாஸ் பரிசங்கள் புதிதா மழை வரபு மறுப்பதென்ன தொட தொட மலர்ந்ததென்ன தொட்டவனை மறந்ததென்ன. இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னென்ன சாமான் வேணும்ன்றத சொல்லிடலாமா? ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் எப்போதுமே இந்த லாங் கிரெயின் உள்ள பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதில் தான் ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும், ரைஸும் நல்லா வரும். இந்த பாஸ்மதி ரைஸ் மட்டும் நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும்னா, எடுத்துட்டு எவ்வளோ ஒரு டம்ளர் எடுத்தேன்னா 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக அளந்து அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். சரி, ஊற வச்சுட்டு அப்படியே எடுத்து குக்கரில் நீங்கள் வடிச்சிடலாம். களையக்கூடாது, களையக்கூடாது, களைஞ்சால் அந்த வாசனை போயிடும். அப்படியே குக்கரில் நீங்கள் எப்போதும் சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சுட்டு நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு அகலமான ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃப்ரைட் ரைஸே பண்ணணும். அதுக்கப்புறம் கோஸ், கோஸ் தான் அடுத்த ரைஸுக்கு அடுத்த மேஜர் இன்க்ரீடியன்ட். கோஸ் தான் இந்த கோஸ் வந்து கட் பண்ணுறத எங்கள் அம்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கட் பண்ணி யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பேன், ரொம்ப எக்ஸலண்ட்டாக கட் பண்ணியிருப்பா. இந்த கட்டிங்கே ஒரு பெரிய ஸ்கில். கோஸ் எவ்வளோ வேணும்ப்பா? கோஸ் வந்து இது வந்து ஒரு 1/2 kg வேணும். 4 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 kg கோஸ் கட் பண்ணணும். ஒரு 250 கிராம்ஸ் வரைக்கும், 200 to 250 பீன்ஸு, 200 கிராம்ஸ் உனக்கு வந்து கேரட், ஒரு 50 கிராம்ஸ் ஒரே ஒரு குடமிளகா, இந்த மாதிரி ஸ்மால் போட்டு வாசனைக்காக இது. அண்டு இது வந்து கொரியாண்டர், கொரியாண்டர் ஃப்ரைட் ரைஸில் இட்ஸ் ஆப்ஷனல், பட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸுக்கு பதில் ஐ அம் கோயிங் டு ஆட் கொரியாண்டர் டு என்ஹான்ஸ் த டேஸ்ட். ஓகே, ஓ உங்களுக்கு தேவையான ரைஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. இது பண்ணுறதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் நான் இப்போ சொல்ல போகிறேன். எண்ணெய் வந்து 1/2 கப்பாவது வேணும். 1/2 கப்னா என்ன, ஒரு 100 ml? 100 ml மினிமம், 100 ml. நான் வழக்கமாக இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லெண்ணெயில் தான் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த ஆயில் பழக்கமோ எது பிடிக்குமோ, இந்த கொலஸ்ட்ரால் கண்டென்ட் அது பார்த்துட்டு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இட் இஸ் யுவர் சாய்ஸ். சால்ட் டு டேஸ்ட், இது வந்து யூஸ்வலாக நீங்கள் போட்டுக்கிறது 2 tablespoons வச்சுருக்கேன். சரி, இது வந்து பெப்பர், பிளாக் பேப்பர் நல்லா பவுடர் பண்ணது, 1 teaspoon ஒயிட் பேப்பர், அப்புறம் இது வந்து சில்லி பேஸ்ட். இதை நான் என்ன பண்ணேன்னா, பச்சை மிளகாயை நமக்கு தேவையான பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக எண்ணெய் போட்டு பச்சை மிளகாயை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு சாட்டே பண்ணிவிட்டு ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, ஜாக்கிரதை, நெடி ஜாஸ்தி இருக்கும் அப்போ எக்ஸாஸ்ட்லாம் போட்டுன்னு பண்ணுங்க. சாட்டே பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணேன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கு வந்து காரத்துக்கு இதுதான், வினிகர்லாம் போட மாட்டேன், காரத்துக்கு இதுதான் போட போகிறேன். ஓகே, அண்டு சோயா சாஸ்,
சோயா சாஸ் தான் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஆமாம், நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே அஜினோமோட்டோ கிடையாது, வினிகர் கிடையாது, மற்ற எந்த ஐட்டமும் நான் சேர்க்கலை, சோயா சாஸ் மட்டும் கடைசியாக சேர்க்க போகிறேன். இதில் எதுலேயுமே கார்லிக்கும் கிடையாது, ஆனியனும் கிடையாது. சூப்பர், பண்ணிடலாமா? பண்ணிடலாமே. எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா சூடாகிடுது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போதுமே கேரட் போடணும், ஏன்னா கேரட் கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஹாட் வெஜிடபிள்ஸை முதல்ல போடணும். ஓ சரி. இதில் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும், இந்த வெஜிடபிள் கட்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இதில். ஏன்னா என்ன எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ க்ளீனாக, அப்போ தான் கரெக்டாக வேகும், கரெக்டாக இருக்கும். இப்போ ஓரளவு பார்த்தீங்கன்னா இது வந்துருக்கு. முக்கியமான விஷயம், ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ஹையில் தான் வைக்கணும். எல்லாம் ரெடியாக இருந்தால் அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு வந்து கேரட் எப்போதுமே கொஞ்சம் ஃப்ரை ஆனால் நல்லாயிருக்கும்ன்ற ஒரு ஃபீலிங் உண்டு எப்போதுமே. மற்றதெல்லாம் கொஞ்சம் கருக்குன்னு இருந்தாலும் பரவாயில்ல, கேரட் கொஞ்சம் பொரிஞ்சதுன்னா அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இப்போ பீன்ஸை போட்டுக்கோங்க. அதுதான் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றாலே அதுக்கு ரியல் எக்ஸாம்பிள் இது தான். Yeah, but we are doing it in a healthy way. Healthy way. Yeah. That is different. But we all, in general, இன்னைக்கு பார்த்தேன்னா உலகத்தில் இந்த ஃப்ரைட் ரைஸ் பிடிக்காதவளே கிடையாது. ஃப்ரைட் ரைஸில் நிறைய வெரைட்டி இருக்குது, பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ அடுத்தது வந்து குடமிளகாய் கட் பண்ணது போடலாம். இது எல்லாமே ஒரே ஒரு இதுதான், மேக்ஸிமம் ஹீட் மினிமம் டைம், அந்த கான்செப்டில் தான் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணணும். நல்லா இருக்கு இந்த மோட்டோ. ஆமாம், எல்லாம் வெந்துடுதோ இப்போ கோஸ் போட போகிறேன். வாவ், இப்படி வரும் பாருங்க, வெரி கலர்ஃபுல். ரைட், ஓரளவு வெந்துடுது இல்லையா, சோயா சாஸ் சேர்த்துக்கேன். இப்போ மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஓஹோ, கொஞ்சம் நேரக்கு ஆட் இந்த இது சில்லி பேஸ்ட் நான் போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, பண்ணி வச்சுருக்கேங்க, இது போட்டுக்கோங்க. ஆட் ஒயிட் பேப்பர், அது சால்ட்டும் பாதி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிடலாமா? ஆமாம், பண்ணலாம். ஓகே, எஸ்பெஷலி சோயா சாஸ் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வேக வைக்கும், வேக வைக்கும், நல்ல ஒரு வாசனை வாசனை வருது. இப்போ ஹையில் வச்சுக்கோங்க, வாசனை வருதா? ரொம்ப நல்லா வருது. இப்போ சிம்மில் வச்சுட்டு ரைஸ் எடுத்து போட்டுருவோம். இப்போ திரும்ப எகைன் ஹையில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், லாஸ்ட் ஓவர். வெரி சிம்பிள் இல்லை, எல்லாம் ரெடியாக இருக்குது. சிம்பிள் அண்ட் ஆல்சோ வெரி ஹெல்தி. நீ வந்து ஆயில்லாம் நல்ல ஆயில் தான் யூஸ் பண்ணுற, வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப நியூட்ரிஷியஸ். ஆமாம், நவ் யூ ஹாவ் டு ஆட் த ரிமைனிங் சால்ட் இட் நெசரி, பேலன்ஸ் போடுறது நல்லது. இப்போ கடைசியாக ஆட் கொரியாண்டர். ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ரொம்ப அழகாக இருக்கேன், கொஞ்சம் கூட சுட போகுது. சூடாக இருக்கு, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. இந்த கோஸ், கேரட், பீன்ஸ், இந்த மூணும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வெஜிடபிள், ப்ளஸ் கேப்சிகம். அண்ட் இதில் வந்து நீங்கள் பன்னீர் க்யூப்ஸை லேசாக போட்டு பண்ணலாம். பன்னீர் க்யூப்ஸை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணும்போது அதையும் போட்டு எல்லாம் ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ஸ்டேஜில் பன்னீரையும் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு சாத்தை போட்டுடலாம். ஏன்னா பன்னீரை முதல்ல போட்டேன்னா உடஞ்சிரும், ஸோ பன்னீரும் போட்டுக்கலாம். டேஸ்ட்டு உங்களோட தான். உங்களுக்கு ஒருவேளை ஒரு வெங்காயம் பூண்டு இதில் சேர்த்துக்கணுன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு. இதில் என்ன பண்ணணும்னா, வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருந்துட்டு பூண்டையும் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் பாயில் ஆகும்போது முதல்ல வெங்காயம் பூண்டை சேர்த்துடணும். சரி, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லையா, கேரட்டு கோஸ் அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் பூண்டை சாட்டே பண்ணிவிடுங்க, பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து ஒயிட் பேப்பர் போடுறவா போட்டுக்கலாம், உங்கள் சௌரியம். பிளாக் பேப்பருக்கு பதில் ஒயிட் பேப்பர் பிடிக்கணும்னா ஒயிட் பேப்பர் போட்டுக்கலாம். சரி, சில்லி சாஸ் போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும், அது கடைசியாக கட் பண்ணிவிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கலர் கலரிட்டு இறக்கணும். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம். இதில் மெயினாக பண்ண வேண்டியது அந்த டேஸ்ட்டை கொண்டு வர வேண்டியது, வெங்காயம் பூண்டு இல்லாமல் அந்த டேஸ்ட்டை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணி பண்ண ஒரு டிஷ் இது.
எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க சாந்தா பாட்டி சமையல். இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் எல்லாம் யூடியூப்பில் போட போகிறோம். சாந்தா பாட்டி சமையலில் நீங்கள் பார்த்து ரசித்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.